செப்டம்பர் 14 பிலவ வருடம் ஆவணி 29 செவ்வாய்க்கிழமை 14/9/2021 வளர்பிறை அஷ்டமி திதி மதியம் 3:19 வரை அதன்பின் நவமி திதி கேட்டை நட்சத்திரம் காலை 9:53 வரை அதன்பின் மூலம் நட்சத்திரம் சித்த அமிர்த யோகம் நல்ல நேரம் காலை 7:31 முதல் 9 மணி வரை ராகு காலம் மதியம் 3:00 முதல் 4:30 மணி வரை ஏமகண்டம் காலை 9:00 முதல் 10:30 மணி வரை குளிகை மதியம் 12:00 முதல் 1:30 மணி வரை சூலம் வடக்கு பரிகாரம் பால் சந்திராஷ்டமம் கார்த்திகை பொது முருகன் துர்கை வழிபாடு சூரிய உதயம் காலை 6:06 மணி அஸ்தமனம் மாலை 6:10 மணி சந்திர உதயம் மதியம் 12:50 மணி அஸ்தமனம் நள்ளிரவு 12 மணி மேஷராசி அன்பர்களே, பல நாளாக எதிர்பார்த்த நல்ல செய்தி இன்று கிடைக்கும். நண்பர் ஒருவருக்கு உதவுவீர்கள். தடை தாமதங்கள் நீங்கும். வாழ்க்கை துணைக்கு சாதகமான விஷயங்கள் நடக்கும். ரிஷபராசி அன்பர்களே, உங்கள் முயற்சியால் நண்பரின் பிரச்சினை தீரும். உற்றார் உறவினர்களிடம் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். பண வரவு சுமாராக இருக்கும். பதற்றம் குறையும். மிதுன ராசி அன்பர்களே, புதிய வியாபாரத்தில் ஈடுபடும் முயற்சி தாமதமாகும். கவனமுடன் செயல்பட வேண்டிய நாள். பயம் குறையும். எதிலும் சிறப்பாக செயல்பட்டு வெற்றி காண்பீர்கள். கடகராசி அன்பர்களே, குழப்பங்களும் மனபாரமும் தீரும். நிம்மதியான நாள். பண தேவைகள் எதிர்பார்த்தபடியே இருக்கும். உணவில் கவனம் தேவை. புதிய வீடு வாங்கும் முயற்சியில் முன்னேற்றம் ஏற்படும். சிம்மராசி அன்பர்களே, பாதியில் நின்ற பணி ஒன்று தொடரும். நிம்மதி மீளும். நண்பரின் உதவியால் பிரச்சனை ஒன்று முடிவுக்கு வரும். புதிய தொழில் வியாபார வாய்ப்பு ஒன்று தேடி வரும். கன்னிராசி அன்பர்களே, பதவி உயர்வு கிடைக்கும். பணியாளருக்கு பொறுப்புகள் கூடும். தொழில் வியாபாரத்தில் இருந்து வந்த போட்டிகள் குறையும். உங்களது திறமைகளை வெளிப்படுத்தி வளர்ச்சி காண்பீர்கள். துளாராசி அன்பர்களே, வாழ்வு உயரும். சொந்த பந்தங்களால் நன்மை ஏற்படும். வேறு நிறுவனத்திற்கு மாறும் முயற்சியில் சாதகமான சூழல் நிலவும். தொழில் செய்பவர்களுக்கு பற்றாக்குறை தீரும். விருச்சிகராசி அன்பர்களே, தொழில் தொடர்பான பல விஷயங்களை கற்றுக்கொள்வீர்கள். பல கால முயற்சி ஒன்று வெற்றி இலக்கை நோக்கி நகரும். வழக்கு போன்றவற்றில் வெற்றி உண்டாகும். ரகசியம் பாதுகாப்பீர்கள். தனுசுராசி அன்பர்களே, படிப்பை முடித்து வேலை வாய்ப்புக்கு காத்திருப்போருக்கு நற்செய்தி வரும். வெளிநாடு செல்லும் முயற்சியில் வெற்றி உண்டு. கலைத்துறையினர் புதிய வாய்ப்புகள் கிடைக்க பெறுவார்கள். மகர ராசி அன்பர்களே, நீங்கள் எடுக்கும் புதிய முயற்சிகளில் தாமதம் ஏற்படும். வெற்றி வாய்ப்பை நெருங்கினாலும் சிறு தாமதம் வரும். உறவினர்கள் நண்பர்களின் செயல்கள் மகிழ்ச்சி அளிக்கும். கும்பராசி அன்பர்களே, சொத்து சம்பந்தப்பட்ட முயற்சிகள் வெற்றியடையும். கொடுக்கல் வாங்கல் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். பற்றாக்குறை நீங்குவதற்கான முயற்சியில் தாமதம் ஏற்படும். மீனராசி அன்பர்களே, தாய் தந்தையின் உடல் நலம் நன்றாக இருக்கும். வெளியூர் வெளிநாட்டு பயண திட்டம் ஒன்று உருவாகும். செய்திகளை எதிர்நோக்கி இருப்பவர்களுக்கு நல்ல செய்தி வரும்.